எனக்கு சினிமாலேயே ரொம்ப பிடிச்சது யாருன்னா அமீர் அவர்களை பிடிக்கும். ஏனென்றால் தன்னுடைய சொந்த பெயரை மறைத்து கொள்ளாமல் அமீர், நான் அமீர்னா நான் முஸ்லீம் அமீர் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் மிகுந்த ஒரு நபர் அவர். எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அது பிடிக்கும். ஏன்னா திருப்பியல் பாபுன்னு பேர் வச்சுப்பாங்க, அப்புறம் அந்த பூஜை போடும்போது தெரியும் ஆ இவரா இவர் இல்லை அப்படிங்கிற, அது எதுக்கு தேவையே இல்லை. சினிமாவுக்கு வந்து ஜாதி மதம் மொழி எதுவுமே இல்லாததான் சினிமா. அப்படிப்பட்ட சினிமாவில் சமீபத்தில் இந்த சச்சரவு ஏற்பட்டிருக்க கூடாது. ஒரு தயாரிப்பாளர்கிட்ட எவ்வளோ வேணால் பணம் இருக்கலாம், ஆனால் அதை கிரியேட்டராக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் ஸ்க்ரீனுக்கு கொண்டுறார். படம் வர்றது ஜெயிச்ச பிறகு அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு அதை பற்றி தப்பாக பேசுறதுங்கிறது சரியான ஒரு விஷயம் கிடையாது. ஞானவேல் ராஜா இப்போ மன்னிப்பு கேட்டாரோ வருத்தம் தெரிவித்தாரோ, ஆக்சுவலாக மன்னிப்பு கேட்கணும், வருத்தம் தெரிவிக்கிறதுங்கிறது நம்ம யாரை சொல்கிறோமோ அவங்களுக்கு தான் வருத்தமாக இருக்கும். அதனால் இது அது சால்வ் பண்ணிக்கணும். பட் ஒரு டைரக்டர்ஸ் வந்து ஒரு தொடர்ந்து படம் பண்ணுறாங்க. இன்றைக்கி ருத்ரையானா ருத்ரையா டைரக்டர் தான், ஏன் ருத்ரையா படம் பண்ணல, 2 படம் தானே பண்ணார், அவர் ஒரு பெரிய டைரக்டரா அப்படின்னா அப்போ ஹைட்டை வச்சு சொல்ல முடியுமா இவர் 6 அடி 4 அங்கலம் இவர் தான் பெரிய டைரக்டர்னு? அதெல்லாம் சரியான ஒரு விஷயம் கிடையாது. அண்டு நமக்கு பிடிச்சதை செஞ்சால் அவனை ஆகாவோன்னு பேசணும், நமக்கு பிடிக்காத ஒருத்தர் செஞ்சிட்டா அவர் என்ன வேணால் பொது வெளியில் பேசலாங்கிறது தவறான ஒரு விஷயம். ஞானவேல் ராஜா வருத்தம் தெரிவித்தது மட்டும் அல்லாமல் அவருக்கு யாருக்கு பேட்டி கொடுத்தாங்களோ அந்த யூடியூப் சேனலில் சொல்லி அந்த பேட்டியை இவர் பேசியதை ரிமூவ் பண்ண செய்ய வேண்டும். ஏன்னா மன்னிப்பு கடிதம் பெருசாக போட மாட்டாங்க, திருப்பி திருப்பி அதையே தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து நியாயமாக அதை ரிமூவ் பண்ணணும், பண்ணினா அதுதான் ஒரு எத்திக்ஸ். ஒருத்தரை நாம் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் சரியாக இருக்கோமான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது பார்க்காத வரைக்கும் எதுவுமே சரியாக வராது. ஏனென்றால் எல்லா இடத்துலையும் எல்லா தவறுகளும் இருக்குது, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. ஆனால் சினிமா அந்த அரசியலில் வரும்போது அது பெருசாக மிகைப்படுத்தி காட்டப்படுகிறது, அது தேவையில்லை. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது வந்து ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏனென்றால் ஒரு கிரியேட்டர், அது எனக்கு வந்து பொது வழியில் சில கருத்து வேறுபாடுகள் எல்லாரோடையும் இருக்கலாம், நாம் வந்து கருத்து வேறுபாடு எல்லா யாரோட வேணால் இருக்கலாம், ஆனால் யாரும் யாரையும் வெறுக்கக்கூடாது என்பது என்னுடைய பாலிசி. வெறும் பணத்துக்காக மட்டும் சினிமாவில் இருக்கிறது வந்து சரியான வியாபாரம் தான், ஆனால் அதில் ஒரு எத்திக்கலான வியாபாரம் செய்தால் அது நமக்கு கௌரவமான ஒரு தொழிலாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இது பணம் தானே, தொழில் தானே, அப்படின்னா தொழிலாக இதை வேணால் செஞ்சிட முடியாது நம்ம. நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920173975317.